அனைவருக்கும் என் முத்தான முத்தமிழ் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். என் பெயர் நிவேந்தர் பாஸ்கர் ரவீந்திரகுமார். நான் வேலூர் கங்கார்பளை தமிழ் பள்ளியில் 6 மண்டியில் பயில்கிறேன். இன்று நான் கோவிட் 19 தொற்று விழிப்புணர்வு பற்றி பேச வந்துள்ளேன். சீனாவில் புறப்பட்ட கோவிட் 19 தொற்று இன்று உலகையே பெரும் பீதியில் ஆழ்த்தி இருக்கிறது. தினமும் கொரோனா வைரஸ் தொற்றால் புதிதாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் அதிகரித்து கொண்டே போக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் ஆயிரக்கணக்கில் அதிகரித்து கொண்டே போகிறது. கோவிட் 19 பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இருமிக்கொண்டே தும்மிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அருகில் 2 மீட்டர் தொலைவில் நின்று கொண்டிருந்தால் நோய் தொற்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். அதுபோல் நோயாளிகளின் புலங்கிய இடத்தில் நாம் புலங்க நேர்ந்தாலோ நோய் தொற்று ஏற்படும் சாத்தியங்கள் அதிகம். கொரோனா வைரஸ் தனித்து காற்றின் மூலம் பரவுமா என்பது இதுவரை அறியப்படவில்லை. அடுத்தவர் இருமும் போது தும்மும் போதும் வெளிப்படும் துளிகள் கொரோனா வைரஸ் இருந்து அது நம் உடலுக்கு செல்லும் போதுதான் தொற்று ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஏற்கனவே நோயற்று இருப்பவர்களுக்கும் கோவிட் 19 தாக்குதலின் பலியாகும் வாய்ப்பு அதிகம். மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் போன்றோருக்கு கோவிட் 19 பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு அதிகம். கோவிட் 19 நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை முக உரையை பயன்படுத்துவதால் 5 மடங்கு தவிர்க்க முடியும் என்று மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஒரே முக உரையை அடுத்தடுத்த நாட்களில் பயன்படுத்தக்கூடாது. தொற்று நோய் பரவாமல் தடுக்க பின்பற்றப்படும் சமூக பழக்க வழிமுறையே சமூக தொலைவை என குறிப்பிடுகிறது. சமூக சூழலில் விலகி நிற்பது என இதை புரிந்து கொள்ளலாம். நோய் கிருமிகள் மேலும் பரவாமல் தடுக்க இது அவசியமாகிறது. பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது, குறிப்பாக அது எண்ணிக்கையில் மக்கள் கூடும் இடங்களை தவிர்க்க வேண்டும். தவிர்க்க இயலாத சூழல் தவிர மற்ற நேரங்கள் வீட்டிலேயே இருப்பது நல்லது. வெளியே சென்றாலும் மற்றவர்களிடம் இருந்து போதுமான தொலைவு தள்ளி இருக்க வேண்டும். கை குலுக்குவது போன்ற செயல்களையும் தவிர்க்க வேண்டும். கொரோனா வைரஸ் கை பாதிப்பை தவிர்க்க அடிக்கடி கைகளை கழுவது மற்றும் தூய்மையாக இருத்தல் அவசியம். ஆகவே நம் அனைவரும் முறையான வழிமுறைகளை பின்பற்றி கோவிட் 19 பெருந்தொற்றிலிருந்து விடுபடுவோம். நன்றி.